பேட்டில் ஃபீல் மாதிரி இருக்கு, பேட்டில் ஃபீல் மாதிரி இருக்குன்னு அத்தனை டைம் மூச்சு முட்ட சொன்னேன்டா. அது பொங்கலை தின்ட்டு வந்து போதையில வளர வேண்டியது, பொங்கலுக்கு போதை ஆயிரமா. உங்க ஒரு பிக்கே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த அஜய்க்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருக்கேன் கமெண்ட்ல. ஏன்னா தலைவருக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 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 சூப்பரான விஷயமும் இருக்கு, செம்மையாக கடுப்பாகக்கூடிய விஷயமும் இருக்கு. கடுப்பாகக்கூடிய விஷயம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டின்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்டில் தான் வந்து கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சரை சொல்லவே மறந்துட்டோம். ஏன்னா நடுவில் சேலஞ்ச் வீடியோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறனால நம்ம நார்மலான கண்டென்ட் வீடியோஸில் தான் அந்த ஆன்சர் சொல்லுவோம். ஸோ ரெண்டு போஸ்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஹியூமன் நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து எவ்வளோ பண்ணுவோம்னு ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கடுப்பான விஷயத்தை பார்ப்போம். இந்த கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வார் வந்து பெருசாக ஹிட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மாடர்ன் வார்ஃபேர், வார் ஜோன் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கோல்டு வாரில் வந்து அதோட கம்பேர் பண்ணுவோம், நல்லா இல்லை அந்த மாதிரி தான் அந்த ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படியாவது ஓட வைக்கணுன்றதுக்காக மாதத்துக்கு ஒரு வாரம் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. அது வந்து உண்மையிலே வந்து கடுப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்மளும் சரி ஃப்ரீயாக்கேன்னு கேமை ஏற்றிடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டைம் முடிஞ்சோடனே அந்த கேமோட காம்பனன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுது. திரும்பி அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு தராங்க. அட்லீஸ்ட் அந்த காம்பனன்ஸ்லாம் டெலிட் ஆகாமல் அப்படியே இருந்தாவது நம்ம ஏற்றி ஏற்றி விளாட்லாம். அதுவே வந்து அன்இன்ஸ்டால்னு ஆப்ஷன் காட்டிடுது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, சரின்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அப்புறம் திருப்பி உடனே ஃப்ரீயாக விடுறாங்க, திருப்பி உடனே பெய்ட் ஆகிறாங்க. இப்படி பண்ணுறதுக்கு அவனுக்கு மொத்தமாகவே கோல்டு வாரம் வந்து ஃப்ரீயாகவே விட்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 வந்து ஜனவரி 21 வரைக்கும் ஜாம்பி மோட்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில மல்டிப்ளேயர் மோட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் அதை ஏற்றி விளாட்ற ஆசையும் வந்து போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் உட்காந்து 40 GB 50 GB ஏற்றுவோம், அப்புறம் ஒரு வாரத்தில் திருப்பி வந்து அதுவும் வந்து போயிடும். ஸோ இந்த எபிக் கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட் வந்து நேற்று வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, 90 GB. ஸோ அதோட சைஸ், ஆனால் அதுவே வந்து என் நெட்டுக்கு வந்து ஒரு 2 hoursக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. ஆனால் பிளிசர்ல பார்த்தீங்கன்னா கோல்டு வார் வந்து ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஒரு 40 to 50 GB தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு நாள் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ பொறுமையாக அதை டவுன்லோட் பண்ணி ஏற்றி விளாண்டு திருப்பி அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த டைம் யாராவது விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா போய் விளாடுங்க, இல்லாட்டியும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். என்னைக்காவது கோல்டு வார வந்து அவனே வந்து ஃப்ரீயாக மொத்தமாக விட்டுருவான், அப்போ மொத்தமாக ஏற்றி விளாண்டுக்க வேண்டிதான். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வரும். ஏபெக்ஸ் லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 18 days தான் இருக்குது. ஸோ சீசன் 8 வரதுக்கு, ஸோ சீசன் 8 சீசன் 9 தான் நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஏன்னா டெவலப்பர்ஸ்லாம் வந்து வேற லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறோம், ஏபெக்ஸ் இனிமேல் வேற லெவல் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு மோடு வந்து லீக் ஆயிருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச் மோடு. அப்பா, அவன் சோலோ வேர்ல்டில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல டீம் டெத் மேட்ச் மோடாவது விட்டாங்களே. ஸோ டீம் டெத் மேட்ச் மோடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3v3. ஸோ ஏபின்னு ரெண்டு ஸ்பாட்டு கொடுத்துட்டாங்க, அங்கே வந்து ஸ்பான் ஆகிற மாதிரி, பிகாஸ் டீம் டெத் மேட்ச்னாலே சாவ ஸ்பான் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏரியா, அதுக்கடுத்து ரிங் வந்து ஸ்மால் ஆக்கிக்கிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நடுவில் வந்து மெடிக்கேட் அதெல்லாம் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து டீம் டெத் மேட்ச் மோடுன்னு இருக்கும்போது இன்னும் வந்து கேம் வந்து ஸ்பீடாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக பேட்டில் ராயல்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பிளேஸ்டாகவே இருந்தாலும் அதுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்லோனஸ் வந்து எப்பயுமே வந்து அந்த கேமில் இருக்கும். ஸோ டீம் டெத் மேட்சோட பேட்டில் ராயல் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், டீம் டெத் மேட்ச்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா வார் ஜோன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மூவ்மெண்ட் எல்லாமே, ஆனால் டீம் டெத் மேட்ச் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு செய்வாங்க. ஸோ அதனால ஏபெக்ஸ்லேயே அந்த சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வராங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தான் வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் அது மட்டும் இல்லாமல் மொபைலுக்கும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைலுக்கு வந்ததுன்னா எல்லாம் டென்ஷன் கேம் பெடியில் ஏற்றுவோம். ஸோ ஒருவேளை ஏபெக்ஸ் வந்து மொபைலுக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல, சும்மா விளாட்றான் அந்த பிசிலே அவன் தலைகீழெல்லாம் உருண்டு உருண்டு குச்சி குச்சி போகிறதுக்கே தலை சுத்தம். மொபைலெல்லாம் எப்படின்னு தெரியல. சரி வந்துச்சுன்னா நல்லது தான், எனக்கு ஏபெக்ஸ் அப்போயாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சு பிசிக்கு வரதுக்கும் சான்சஸ்க்கு தான், ஃப்ரீ கேம் தானே. ஸோ என்னன்றதை வந்து நம்ம பொறுத்துந்து பார்ப்போம். ஸோ இந்த டீம் டெத் மேட்ச் மோடு வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து ஃபைட் நைட் அப்படின்ற ஒரே கேவலமான மோடுன்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்னா அதில் வந்து அந்த பாக்ஸிங்னு அந்த மாதிரிலாம் வரும்னு பார்த்தா அது வந்து ஒரு சைடில் ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துட்டு அது உள்ளே போனால் நீங்கள் பாக்ஸிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக சுட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடப்பா என்னடா நீன்ற மாதிரி கே. ஓகே, சப்ளை ட்ராப்லாம் வருது, இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை.
டீம் டெத் மேட்சாவது பார்ப்போம் பொறுமையா. என்ன கேட்டீங்கன்னா ஏபெக்ஸ் வந்து சோலோ விட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து இன்னும் 18 டேஸ் குள்ள சீசன் 8 வந்துடும். டீம் டெத் மேட்ச் ஒருவேளை சீசன் 8 வருதா இல்ல இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே வருதான்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம வேலரண்ட் வருவோம். வேலரண்ட்ல ஒரு வழியா வந்து யோரோ ஏஜென்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. மீதிலாம் மேப்பும் எதுவும் புதுசா வரல, மோடும் எதுவும் புதுசா வரல, கேரக்டரும் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இல்லை. என்னெல்லாம் புதுசா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓமனை வச்சு கொண்டுட்டாங்க. ஓமனை அடிச்சு கொண்டாச்சு அவ்வளவுதான். சும்மாவே அவனுக்கு வந்து பெரிய அந்த பிளைண்ட் எபிலிட்டிலாம் பிளைண்ட்லாம் பண்ணிங்கன்னா ஓமனோட எபிலிட்டியில் கிட்ட இருக்கும்போது அப்பனுக்கு வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து தெரியும். ஸோ அது வந்து பெரிய பிளைண்ட்லாம் இல்லை. இருந்தாலும் என்ன டேஷுக்கு வந்து 200 எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னு தெரியல. இப்போ கிரெடிட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஓமனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கு. ஸோ ஓமனை பொறுத்தக்கே அந்த ஸ்மோக் தான் கொஞ்சம் பவர். ஸோ ஸ்மோக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இப்போ எல்லாரும் ஓமனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்மோக் போட்டால் அது ஒரு 10 ஆகுது ஃபார்ம் ஆகிறதுக்கு. இதனால வந்து ஓமன் ஃபேன்ஸ்லாம் செம்ம கடுப்பாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து யோரு வந்து நல்லா வச்சு செய்யலாம் தான் சொல்லலாம். யோரு வந்து யோருவும் கிட்டத்தட்ட ஓமன் மாதிரி தான். இப்போ ரெய்னாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஸ்கில்லாம் தேவையில்ல, போய் சுட்ட எழுத்து இல்லை ஹீல் பண்ணிக்கிட்டு டக்குன்னு ஓடிடலாம் இல்லை இன்விசிபிளாக எல்லாம் அந்த மாதிரி தான். பட் ஓமன் யோருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஐக்யூ யூஸ் பண்ணி எப்படி விளாட்றோமோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து யோரு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லுவேன். பர்த்துன்னே சொல்லுவேன், செம்மையாகவே அவனை வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேற எதுவும் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எபிசோட் 2 வந்து கொண்டு வரல. ஆல்ரெடி நிறைய மோட்ஸ் வருன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் எதுவும் இல்லை பெருசா சொல்ற அளவுக்கு அவ்வளவுதான் வச்சிருக்கிறானுங்க. என்ன எனக்கு வந்து ஓமனை கொண்டு தான் இனிமே தாங்களா. அது மட்டும் இல்லாம ரேங்க்டு. ஸோ ரேங்க்டு எல்லாம் நம்ம விளாண்டாதான் அதை பத்தி போய் எடுப்போம். இருந்தாலும் வேற யாராவது விளாண்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ரேடியன்ட் பிளேயர்ஸ். ஸோ ரேடியன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விளாடாம இருந்துட்டீங்கன்னா அந்த ரேடியன்ட் ரேங்க் வந்து குறைஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நாள்னா என்னது சொல்லி. இப்ப அஜய் சொன்னமையே இருக்கட்டும், ஒரு நாளைக்கும் 24 என்ன டிஃபரன்ஸ் தெரியல. சரி அஜய் சொன்னமையே நம்ம வந்து 24 வந்து ரேடியன்ட் வந்து ரேடியன்ட் ரேங்க்ல இருந்துட்டு விளையாடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ரேங்க் வந்து குறைச்சிருவாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு தெரியுமா? சரி கட் பண்ணிடுறேன், கேட்கும் போது காண்டி வருது. சரி ஏன்னா இப்ப ஏபெக்ஸ்ல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. டாப் 500 பிளேயர்ஸ் வந்து ஏபெக்ஸ் பிரெடேட்டர் ரேங்க்கு போக முடியும். அது கீழே மீதி எல்லாராலையும் அந்த மாஸ்டர் ரேங்க் வைக்க போக முடியும். 500 பேர் தான். இவர் என்னமோ பெரிய புழுதிமாயி, எனக்கு நீ ஒரு நாள் விளையாடாட்டியும் நான் ரேங்க் குறைப்பண்ணலாம் வந்து கொண்டு வந்திருக்கலாம். வேலரண்ட் வந்து இந்த அதுப்புனாலே கூடிய சீக்கிரம் அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதே கோச்சிக்காத உன்னோட ஃபேவரட் கேமை கலாய்ச்சிட்டேன். ஆனா சீரியஸா பெரிய இவருன்னு நினைப்பேன் அந்த கேமு கருமம். ஓகே அந்த வேலரண்ட் எல்லாம் வந்து டெய்லிக்கெல்லாம் விளையாட முடியாது. நான் உண்மையில சொன்னா சத்தியமா வந்து போர் தான் அடிக்கும். ஒரு நாளைக்கு 2 3 தான் விளாட முடியும். சில பேர்லாம் எப்படிதான் அந்த டெய்லிக்கும் ஃபுல் டைமும் விளையாடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவ்வளவு வந்து ஒரு சூப்பரான கேம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுல அஜய்லாம் எப்படி வளர்றான் தான் எனக்கு தெரியல. அடிக்கடி அவனையும் வந்து சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்த லேஜண்ட்ன்ற பேரு அடுத்த ஏஜென்ட்கான லீக் வந்து வந்திருக்கு ஐஸ் பாக்ஸ்ல. சோ ஒரு சாமுராய் உருவம் வந்து கட்டுது, அதுல இருந்து போக இப்படி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு சாமுராய் வந்து லீக்டா தான் இருந்தது, அவன் தான் அடுத்த ஏஜென்ட்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா யோரு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. சோ அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ்ல வந்து காட்டி இருக்கிறாங்க. வெறும் பாதி உடம்பு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு, தலையில இருந்து போக மட்டும் போற மாதிரி. சோ கூடிய சீக்கிரம் வந்து மேபி நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து அவனாவும் இருக்கலாம். சோ வேலரண்ட் கொண்டு வந்து கொண்டு வந்தே தான் அவனா அண்டர் ரேட்டட் ரேங்க்லயும் வச்சுட்டே ரொம்ப நேரம் வந்து விளையாட முடியாது. ஏன்னா அந்த கேம்ல நிறைய டாக்ஸிக் பிளேயர்ஸ் நானே டாக்ஸிக் பிளேயர் தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ அங்க இருக்கிற போய் சுடுங்க அப்படிலாம் அந்த ரேண்டம் கிட்ட சொல்லும் போது போவே மாட்டானுங்க. வேணும் வெறுப்பத்துல இருக்கே நிப்பானுங்க, சவுண்ட் நம்ம கிட்ட போடுவானுங்க, கவுண்டர் ஸ்ட்ரைக் மாதிரி கிக் பண்ணிய
தேதிக்கும் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆகுது, தள்ளி போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏபி கேம்ஸ் வந்து ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃபிரண்ட் 2 சத்தியமா சொன்னா வேற லெவல் தாறு மாறான கேம்னே நான் சொல்லுவேன். பேட்டில் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா நானே அந்த கேம்லாம் வாங்கின பிளேயர்ஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃபிரண்ட் 2 வந்து நீங்க ஏத்திக்கலாம். ஆனா 90 GB பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேம் வந்து வர்த்துன்னே சொல்லலாம். சிங்கிள் பிளேயரும் நல்லா இருக்கு, மல்டி பிளேயர் தாரமா இருக்குன்னே சொல்லுவேன்.
ஸோ தாறு மாறுன்னே சொல்லுவேன், வேற லெவலாகவே இருக்கு மல்டி பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது இது எதுனால வந்து எப்பிக்ல ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்கன்னா, யூபி சாஃப்ட்ல வந்து ஸ்டார் வார்ஸ் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஃப்ரீ கேமா வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்றாங்க. அது வந்து ஃப்ரீயா இருக்கிறனால யூபி சாஃப்ட் ஆல்ரெடி வந்து எப்பிக்ல தான் வந்து டை அப்ல இருக்கிறாங்க. ஐபெக்ஸ் கேப்லாம் பாத்தீங்கன்னா எப்பிக்ல தான் வந்து இப்போ வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார் வார்ஸையும் அவங்க வந்து ஓப்பன் வேர்ல்டு ஃப்ரீ கேமா செஞ்சாங்கன்னா அது வந்து கண்டிப்பா எப்பிக்ல இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து இதை ஃப்ரீயா விட்டு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிருக்கிறாங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எப்பிக்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரீ கேம்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃபிரண்ட் 2 தான். மறக்காம எல்லாருமே போய் ட்ரை பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வார்ஸ் ஜேடி ஃபாலன் ஆர்டர் வந்து இப்போ PSY-க்கு வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ அது ஸ்டார் வார்ஸ் ஜேடி இல்ல ஜெடி விஜய் பேர் ஜேடி. I know JD is the culprit. சரி, ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் அந்த ஜெடாய் வந்து PSY-க்கு வந்து ஆப்டிமைஸ் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ PSY-க்கு ஆப்டிமைஸ் ஆகிற கேம்ஸ்லாம் அந்த ஆப்டிக் ட்ரிகர்ஸ்லாம் அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. PSY-க்குனே ஸ்ட்ரெயிட்டாக செய்கிற கேம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் PSY வந்து இப்போ ஃபெப்ரவரியில் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ப்ரீ ஆர்டர் அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் வேவ்லாம் வரும்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. செகண்ட் வேவ்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஆர்டர் முடிஞ்சிச்சு அடுத்து திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரே ஒரு ப்ரீ ஆர்டர் தான், அதில் எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கிடைக்கணும்னா சோனியில் போய் டேரெக்டாக காலில் தான் விழணும் PSY தாங்கன்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து புக்கிங் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து வேகமாக வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்டே கிடைக்காட்டி பரவாயில்ல, டிஜிட்டலாவது வாங்கிட்டு போயிடுறேன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா PSY-ல நிறைய ஃப்ரீ கேம்ஸும் இருக்குது, லைக் வார்சோன், ஏபிஎஸ் ஃபோர்ட் நைட், பிளா பிளா பிளான்னு இந்த மாதிரி. ஸோ அடுத்து எம்மீடியா சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 3060 Ti வந்து அஃபிஷியலாகவே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா GTX 1060. ஸோ 10 சீரீஸ்லேயே வந்து அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1060 வந்து இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான ஒரு GPU-னே சொல்லலாம். இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்த கேம்ஸ் வரைக்குமே அது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய கிராஃபிக் கார்டு. ஸோ இதுக்கடுத்து வரப்போகிற கேம்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ அசாசின் கிரீட் வேலையாகவே 30 FPS கிட்ட வந்து கொடுத்த GPU பார்த்தீங்கன்னா அது வந்து 1060 GPU தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி RTX-லாம் வச்சு ரே ட்ரேசிங்லாம் கொடுக்கக்கூடிய GPU-ன்னு பார்த்தீங்கன்னா 3060 தான். ஸோ 3060-யோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 28,000 தான் இருக்குது. டாக்ஸ்லாம் இல்லாமல் டாக்ஸ்லாம் வந்ததுன்னா 35 கிட்ட வரும். பட் அது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் நம்மளமே கேமர்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா 3060 தான். அது வந்து நிறைய பேர் தூக்கி தலையில் தூக்கி வச்சாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து வச்சு செய்ய முடியுன்ற மாதிரி இருக்குது. ஸோ 3060 யாராவது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம சைபர் பங்குக்கு வருவோம். ஸோ சைபர் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உடனே இப்போ வந்து திருப்பி அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து நிறைய பக்ஸ்லாம் விட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து DLC-லாம் விடும்போது தான் வந்து பக்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டவொடனே இன்னொரு குண்டு போட்டாங்க, DLC வந்து லேட்டாக வரும்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DLC-ல தான் அந்த பக்லாம் ஃபிக்ஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து DLC-யே லேட்டாக வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் DLC-ல வந்து ஃப்ரீ மல்டிப்ளேயரும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னன்றதை நம்மளாம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்சோல் வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அவனுங்க DLC-யா வருது பதிலாக கேமே ரீ ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி மாசாங்க வெயிட்டு. ஸோ அவன் அஜய் சொன்னவே கேமையும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருவாங்க. ஏ இல்லைடா, நீ தான் சைபர் பங்கை பற்றி தப்பாக சொன்னேன்ல, கோவப்படுவே, அதனால நான் சொல்ல பயமாக இருக்கு அஷ்டமா. ஸோ அதுதான். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து சைபர் பங்க் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரெடியூஸ், ரொம்ப நிறைய பேர் வந்து கிராஷ் ஆனதுனால கேமை வந்து விட்டுட்டாங்க. ஸோ ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது PC-ல ஆல்ரெடி காமனாகவே பார்த்தீங்கன்னா 79% ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அதை லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து விளாடாமல் வந்துட்டாங்க. இது பார்த்தாங்கன்னா PC-ல இன்னும் நிறைய கேமர்ஸ் வந்து அந்த கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்து சைபர் பங்கு கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் டெவலப்பர்ஸ் வந்து வேகமாக வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையாக சொன்னால் ரொம்ப டயம் எடுத்து பண்ணலாம், திருப்பி டயம் எடுத்து DLC பண்ணியும் அதேமாதிரி வந்துருச்சுன்னா ரெஸ்டின் பீஸ்ன்னு தான் சொல்லலாம். ஓகே, இப்படி இருக்கும்போது GTA 6-ல பார்த்தீங்கன்னா GTA 6-ன்ற பேர். ஸோ GTA 5-ல பார்த்தீங்கன்னா GTA 5-ன்ற பேர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கா, இல்லை எதுக்காக பண்ணியிருக்குன்றது தெரில. யங் மூளை மலே மேலே சரி யாருன்னு தெரில, இப்படி பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் CJ-க்கு வந்து வாய்ஸ் ஆக்டர் மாடலாக இருந்தவர் வந்து இவர் தான். ஸோ அவரை வந்து திருப்பி வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக தெரில, ஒருவேளை சானிட்ரி ஸ்பாட் 2 இல்லை ரெட் டெட் ரிடெம்ஷன் இல்லை யாரை போகிறாங்க, சான் அண்ட்ரியாஸ் பார்ட் 2 இருக்கலாமா, இல்லை GTA 6-ல என்ட்ரியாக இருக்கலாமா, ஏன் தெரில திருப்பி வந்து கூட்டிருக்கிறாங்க. என்னன்றதை பொறுத்து தான் பார்ப்பா. அந்த பேர் என்னது, மலை. ஆ சரி, மழை வந்து வராரு, எதுக்கு வராருன்னு தெரில. ஆனால் ஒரு வேலை ஏதாவது ஒரு சூப்பராக இருக்கும் தான் சொல்லலாம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா GTA 6-ல வந்து ட்ரெவர் மைக்கேல் ஃப்ராங்க்லின் வந்தாலே மாசுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, CJ வந்தாலும் மாஸ் தான். எதுக்காக கூட்டுறதுதான் தெரியல, பொறுத்திருந்து தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கும் எல்லாமே சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம்.
ஸோ வேற ஏதாவது புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் கூட நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லிடலாம். ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து கமெண்ட்ல வந்து பாதி பேர் என்ன கேட்பீங்க தெரியும், பிளைண்ட் ஃபோல்டு எப்பன்ட்டு. அஜய் நீயே சொல்லிடு, எப்போ டிரைவர் ரெடியாகவே இருக்க மாட்டேறாரு. நான் வந்து வழி காட்டுறவன், நான் ரெடியாக இருக்கிறேன், டிரைவர் வந்து ரெடியாக இருக்க மாட்டேறாரு. ஆல்ரெடி ஹெலிகாப்டர் சேலஞ்சில் வந்து தோத்தனால அப்படி சோகத்தில் இருக்கிறாரு. ஸோ பிளைண்ட் ஃபோல்லையாவது என்ன பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் வந்து அஜய் கூடிய சீக்கிரம் பிளைண்ட் ஃபோல் கார் ஓட்டிடுவீங்களா? தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். அப்போ அவ்வளோதான். ஸோ பிளைண்ட் ஃபோல் எனக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ டோன்ட் வெரி. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஜேயை வந்து திருப்பி ஜிடிஎஸ் சிக்ஸில் கொண்டு வருவாங்களா, இல்லை சான் அண்ட்ரஸ் பார்ட் 2 வேணுமா, ஜிடிஎஸ் சிக்ஸில் வேணுமா, இல்லை சான் அண்ட்ரஸ் பார்ட் 2 வேணுமா, அப்படின்றது எது வேணுன்றது கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ ஆர்டிஎஸ் 3060 வாங்குற மாதிரி வாங்கிருங்க, அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஆர்டிஎஸ் 3060 வாங்குறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருங்க. PS5 ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராமை பற்றி சொல்லியிருந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னதுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பேச முடியல அந்த குரூப்பை, அந்த குரூப்பில். ஸோ அதனால் வந்து புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அந்த டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். இனிமேல் நீங்கள் வந்து என்ன வேணாலும் வந்து அதில் வந்து பேசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வளர்க்க போல பிஎன் அவங்களாம் என்னெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஐயோ, காலர் பார்த்துமாலாம்.